வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒருத்தரை பத்தி தெரியும், அது யாருன்னா வாரன் பஃபட் தான். ஸோ அவரோட சக்சஸ் ஆன ஸ்டோரிஸ், அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ், அவர் எப்படி இவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆனார், அவர் எவ்வளோட நெட்ஒர்த் எவ்வளோ இருக்கு, அண்ட் அவரை பத்தி டீட்டெயிலாக, அவரோட சக்சஸ் ஆன ஸ்டோரி, அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, அவரோட புக்கெல்லாம் நம்ம நிறைய படிச்சு தெரிஞ்சு, ஈவன் நம்ம ஒரு பிகினரா இருந்தாலும் நீங்க இந்த வாரன் பஃபட் புக்கை படிங்க, உங்களுக்கு எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி அவரோட புக்கை தான் நம்ம பிகினர்ஸ்க்கும் கொடுப்போம், அதை தான் நம்ம படிப்போம். ஸோ அப்படிப்பட்ட வாரன் பஃபட்டோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அவரோட சீக்ரெட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்குவார், அதை வாங்குறதுக்கு அவர் என்ன மாதிரிலாம் பார்ப்பார், அதை பற்றியே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதே மாதிரி அவர் வாங்கினக்கப்புறம் எத்தனை வருஷம் வச்சுருப்பார், எதுக்கப்புறம் எப்போ செல் பண்ணுவார், ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரன் பஃபட் எப்படி ஒரு ஸ்டாக்கை செலெக்ஷன் பண்ணுவார், அவரோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, வாரன் பஃபட் என்ன பார்ப்பாருன்னா, ஸ்டாக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கா, அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாராம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரன் பஃபட் 4 rules ஃபாலோ பண்ணுவாராம். அந்த 4 rules ஓகே ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வாங்குவாராம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஸ்டாக் மஸ்ட் பி மேனேஜ்டு பை விஜிலன்ட் லீடர்ஸ். ஒரு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிசிஷன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அந்த கம்பெனியோட 2 values வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, செகண்ட் வேல்யூ என்னன்னா கரண்ட் ரேஷியோ. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா, ஒரு கம்பெனியோட கடன் எவ்வளோ டைம்ஸ் இருக்கு ஈக்விட்டியை விட அப்படின்னும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கடன் எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஃபார்முலா என்னன்னா, ஷார்ட் டேர்ம் டெப்ட் பிளஸ் லாங் டேர்ம் டெப்ட் பிளஸ் அதர் ஃபிக்ஸ்டு பேமெண்ட்ஸ் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. எவ்வளோ டைம்ஸ் இருந்தா அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னா, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.5 times விட கம்மியா இருந்தா அது நல்ல கம்பெனி. கரண்ட் ரேஷியோ வேல்யூ நம்மளுக்கு என்ன சொல்லும்னா, அந்த கம்பெனியோட அசட் லயபிலிட்டி எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் ரேஷியோ ஃபார்முலா டோட்டல் கரண்ட் அசட் டிவைடட் பை டோட்டல் கரண்ட் லயபிலிட்டி. எவ்வளோ ரேஷியோ இருந்தா அந்த கம்பெனி வாரன் பஃபட் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா, கரண்ட் ரேஷியோ வந்து 1.5 விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணுவாராம். செகண்ட் ரூல், அ ஸ்டாக் ஷுட் ஹாவ் அ லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த கம்பெனியோட பிசினஸ் லாங் டேர்ம்க்கு இருக்குமா அப்படின்னு பாருங்க. அட்லீஸ்ட் அந்த பிசினஸ் வந்து 30 years இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், 30 years அப்புறமும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இப்போவும் யூஸ் பண்ணுவோம், 30 years அப்புறமும் யூஸ் பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். காரும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம்க்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ கரண்ட்டாக COVID-19 ப்ராப்ளம்ல இருக்கும், இந்த டைமில் ஃபார்மா செக்டர் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நம்ம ஃபார்மா சைடில் இருக்கிற கம்பெனியில் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு? ஃபஸ்ட்டு, லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய டிவிடெண்ட் கிடைக்கும், மார்க்கெட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். செகண்டு, டேக்ஸு. நம்மளோட ப்ராஃபிட்க்கு சில டேக்ஸ் பிடிப்பாங்க. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் வச்சு விற்றா நம்மளுக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரிஜினல் ப்ராஃபிட் கம்மியாயிடும். ஆனால் லாங் டேர்மில் விற்றா டேக்ஸ் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் அப்படியே இருக்கும். ஸோ அதனால லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்த்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். தேர்ட் ரூல் வந்து, அ ஸ்டாக் மஸ்ட் பி ஸ்டேபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும், அந்த கம்பெனி ஸ்டேபிளான சிச்சுவேஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியை நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா மத்தவங்க சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிருவோம், நம்மளுக்குன்னு கான்ஃபிடன்ஸே இருக்காது. ஸோ கான்ஃபிடன்ஸ் வரதுக்காகவும், அந்த கம்பெனில என்ன நடக்குதுன்னு ஒரு கிளாரிட்டிக்காகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் ஒரு கம்பெனி ஸ்டேபிளா இருக்கணும், அப்போதான் நம்மளால ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ரிஸ்க்கும் கம்மியா இருக்கும். எப்படி ஒரு கம்பெனி ஸ்டேபிளா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு 3 values இருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூ புக் வேல்யூ, செகண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, தேர்டு EPS. புக் வேல்யூ ஃபார்முலா என்னன்னா, ஈக்விட்டி மைனஸ் ப்ரிஃபர்டு ஸ்டாக்ஸ் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் காமன் ஷேர்ஸ். இபிஎஸ் அப்படின்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர், நெட் இன்கம் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் காமன் ஷேர்ஸ். இந்த 3 values மினிமம் 10 years ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா அப்போ அந்த கம்பெனி ஸ்டேபிளான கம்பெனி. ஃபோர்த் ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல். ஃபர்ஸ்ட் 3 rules ஓகே ஆயிடுச்சுனா கூட இந்த ரூல் ஓகே ஆனா தான் அந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன ரூல்னா, அ ஸ்டாக் மஸ்ட் பி அண்டர் வேல்யூடு. குயிக்கா ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூவா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க
ஒரு டூல் இருக்கு. அதுக்கு ரெண்டு ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பிஇ ரேஷியோ, செகண்ட் பிபி ரேஷியோ. பிஇ ரேஷியோ ஃபார்முலா என்னன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். பிஇ ரேஷியோ வந்து லெஸ் தென் 15 இருக்கணும். பிபி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ. பிபி ரேஷியோ வந்து லெஸ் தென் 1.5 இருக்கணும். பிஇ ரேஷியோவையும் பிபி ரேஷியோவையும் இன்ட்டு பண்ணும் போது நம்மளுக்கு 2.5 விட கம்மியா வரணும். அப்பதான் அந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூடு ஸ்டாக், அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கம்பெனி நல்லா மேனேஜ் பண்றாங்களா, அந்த கம்பெனியில லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா, ஸ்டேபிளா இருக்கா அந்த கம்பெனி, அந்த கம்பெனியில என்ன பண்றாங்கன்னு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கா, மெயினா அந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா இருக்கா. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதுக்கு எப்படிலாம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி செல் பண்ணுறதுக்கும் நம்ம பார்க்கணும். ஒரு கம்பெனி வந்து ஒரு லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கம்பெனி நீங்கள் எப்போ செல் பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்காக அவர் ரெண்டு பாயிண்ட் சொல்கிறாரு. ஒன்று வந்து வென் அ கம்பெனி சேஞ்சஸ் இட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்போ நீங்கள் செல் பண்ணுங்கள், இல்லைனா வென் அ ஹையர் ரிட்டர்ன் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் அனதர் ஸ்டாக் யூ கேன் செல் அப்படின்றார் அவர். ஸோ அப்படின்னா என்ன, ஒரு கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பாயிண்டில். ஏன் ஃபண்டமெண்டலாக எப்படியாவது சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம செல் பண்ணோம். ஸோ ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்னால் அந்த கம்பெனி பிஸ்னஸ் மாடல் எதனா சேஞ்ச் ஆச்சுன்னா, இல்லை அந்த கம்பெனிக்கு எதனா நெகட்டிவாக இல்லை எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் செல் பண்ணுங்கன்றாரு. இன்னொன்று வந்து அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸு இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது மாற்றிட்டாங்க, ஸோ வேற ஒருத்தர் வந்துட்டாங்க, அவங்க வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க மேலே ஆல்ரெடி ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, அப்போ அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் வந்து அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணலாம். செகண்ட் பாயிண்டாக வாரன் பஃபட் எப்போ ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஸோ ஒரு ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த ஸ்டாக்லேயே நல்ல ஒரு ஹையர் ரிட்டர்ன் கிடைக்குது. ஆனால் அந்த ரிட்டர்னை விட இன்னொரு ஒரு ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதை விட இதில் ஹையர் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறோன்னா அந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வாங்குவோம். வாங்கினதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோமானா, இல்லை அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் எதனா அப்டேட்ஸ் வருதா, ரிசல்ட் எப்போ வருது, அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே வச்சுட்டு இருக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக வேற எதனா கம்பெனி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கரண்ட்டாக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றீங்கன்னா, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அந்த ஸ்டாக்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேல்குலேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாக்கை வந்து அதே மாதிரி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு என்ன ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் 10 இயர்ஸோட ரிட்டர்ன் வந்து நியூவாக இருக்கிற ஸ்டாக்கை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இதை விட அப்படின்னா, அப்போ அந்த நியூவாக இருக்கிற ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்களா, நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துச்சுல, அந்த ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணிவிட்டு அதில் வர காசை வந்து இப்போ நியூவாக ஒரு ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக் இருக்குல்ல அந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு கம்பெனியை நம்ம வாங்கணும்னா எப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம செல் பண்றதுக்கு நம்ம வாரன் பஃபட் வந்து ரெண்டு வேஸ் சொல்லியிருக்காரு. ஒன்னு வந்து ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டலா எதனா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்ப நீங்க செல் பண்ணிடுங்கன்றாரு. இன்னொன்னு வந்து இதை விட இன்னொரு ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நீங்க வச்சிருக்க ஸ்டாக்கை நீங்க செல் பண்ணிட்டு நல்ல ஒரு அந்த நல்ல ஹை ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்ஸ்ல நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி மூலியமா ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரன் பஃபட் சொல்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.